மாமா. எனது பெயர் எஸ் சுதாகரன். நான் ஆர்கேஎம் ஸ்ரீ கோணேஸ்வரா என்ற கொள்கையில் ரசாயனவியல் ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். தற்போது மின் ரசாயனத்தில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பாகம் 2 பற்றி இப்போது உங்களுக்கு முன்வைக்க வந்துள்ளேன். ஏற்கனவே முதலாம் அத்தியாயத்தில் கடத்துதிறன், தடைத்திறன், கடத்துதிறனை பாதிக்கும் காரணிகள், தடை ஆகியவற்றை தெளிவாக பார்த்தோம். இப்போது இரண்டாம் அத்தியாயத்தில் மின்னரசாயன கலங்கள் பற்றிய அறிவை நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டியுள்ளது. இறுதி பரீட்சையில், அதாவது ஃபைனல் எக்ஸாமில், எங்களுக்கு 7வது கேள்வியில் பி பாட் வளமாக வருது, அல்லது எஸ்ஏ கேள்வியில் பி பாட் கட்டாயமாக கலங்கள் மின்போப்போடு சேர்த்து வரும், அல்லது மின்னரசாயன கலங்கள் தனியாக வர கூடுதலான வாய்ப்புள்ளது. புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் அதே விதமான பாடங்களே உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதனால் பழைய பாடத்திட்டத்துக்கும் புதிய பாடத்திட்டத்துக்கும் எதுவித வேறுபாடும் கிடையாது. இந்த மின் ரசாயனத்தை பொறுத்தளவில் இலகுவான பாடம், இலகுவான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியது இந்த மின் ரசாயனம் ஆகும். இப்போது நாங்கள் இந்த மின் ரசாயன கலங்களை பற்றி ஆராய்வோம். 13.2 மின் ரசாயன கலங்கள். மின் ரசாயன கலங்கள் எனப்படுவது எவ்வாறாக ஒரு கோல், அதாவது கோல் என்று சொல்றதை விட எங்களுக்கு அந்த தாக்கம் எவ்வாறாக அமைகின்றது. ஒரு குறித்த பதார்த்தத்தினுள், அதாவது குறித்த கரைசலினுள் குறித்த கோல் என்று வைக்கும் போது, ஏதாவது ஒரு உதாரணம் எடுப்போம். எங்களுக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெக்னீசியம் கோல் ஒன்று மெக்னீசியம் 2+ கொண்ட கரைசலினுள் வைக்கப்படுகின்றது. மெக்னீசியம் கோல் மெக்னீசியம் 2+ கொண்ட கரைசல், அதாவது MgSO4 கரைசல், MgCl2 கரைசல், MgNO3 2, ஏதாவது ஒரு கரைசலினுள் அமிழ்த்தப்படுகின்றது. அவ்வாறு அமிழ்த்தப்படும் போது இங்கு என்ன மாற்றங்கள் நடக்கும், என்ன மாற்றங்கள் நடைபெறும் என்றதுதான் எங்களுக்கு. இதற்கிடையே எங்களுக்கு ரசாயன சமநிலையில் மின்வாய் சமநிலை என்ற ஒரு இடத்தை எங்களுக்கு மேலோட்டமாக வழங்கப்படுத்தப்பட்டது. இப்ப மெக்னீசியம், இந்த மெக்னீசியம் 2+ ஆக தாக்கத்துக்குள்ள கரைசலுக்குள்ள இருக்கும் என்றால் என்ன நடக்கும் என்றால், எப்பொழுதும் ஒரு தாக்கங்கள் எழுதப்படும் போது மின் ரசாயனத்தில் அரைக்கல தாக்கங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு தாழ்த்தல் இறக்க அழுத்த தாக்கங்களாகவே அமையும். உதாரணமாக Mg2+ கட்டாயமாக பௌதிக நிலையில் போடப்பட வேண்டும். Mg2+ கரைசல் 2 இலத்திரனை ஏற்று Mg, இவ்வாறாக 2 விதமாக தாக்கங்களும். அதற்கு முன்பு முதலாவது தாக்கத்தை பார்க்கிறேன், Mg solid. அப்ப இந்த கோலை நாங்க அமிழ்த்துறோம் இந்த எங்களுக்கு கரைசலுக்குள்ள. அப்ப இந்த கோல் அமிழ்த்தைக்குள்ள என்ன நடக்கும் எங்களுக்குன்னு, எம்ஜி கோலில் உள்ள எங்களுக்கு இலத்திரன்கள், எம்ஜியில் உள்ள இலத்திரன், அதாவது வெளியொட்டில் உள்ள இலத்திரன்கள் இங்கு Mg2+ ஆக கரைசலுக்குள் மாறும். அதாவது கோல்ல இலத்திரன் அடர்த்தி கூட, கோல்ல இலத்திரன் அடர்த்தி கூட கரைசலுக்குள் Mg2+ ஆக மாற்றம் அடையும். இவ்வாறாக மாற்றமடையும், இவ்வாறாக மாற்றமடைய இந்த மெக்னீசியம் கோல் உங்களுக்கு மைனஸ் ஏற்றது, அதாவது ஒரு இலத்திரனை கோலில் விடுத்து கரைசலுக்குள் போவதால் இந்த கோலில் மைனஸ் ஏற்றம் வரும். கரைசலுக்குள் போவதால் இந்த மைனஸ் ஓட எங்களுக்கு பிளஸ் ஏற்றம் உருவாகும். இது ஒரு நிலையில் உருவாகும், இது ஒரு நிலை. இவ்வாறு எங்களை தாக்க நடத்தி கொண்டிருக்கிற வேளையில திரும்பவும் எங்களுக்கு என்ன மத்திய நிலை இன்னும் உருவாகும். அதாவது எங்களுக்கு இந்த படையை சொல்றது இரட்டை அடுக்கு படை, இரட்டை அடுக்குப்படை. இரட்டை அடுக்குப்படைனா மைனஸ் பிளஸ் என்று உருவாகிறதால இரட்டை அடுக்குப்படை. இன்னொரு நிலையில் எடுத்தோம்னா இங்க இருக்கிற எங்களுக்கு என்ன பிளஸ் அயன்கள், அதாவது கரைசல்ல உருவாகின பிளஸ் அயன்கள் மீண்டும் என்ன செய்யும், எங்களுக்கு என்ன கோலில் உள்ள இலத்திரனோடு ஒட்டிக்கொள்ளும் என்றது. எங்களுக்கு இந்த Mg2+ திரும்பவும் எங்களுக்கு என்ன கரைசல் இருக்கிற எங்களுக்கு பிளஸ் மைனஸோட சேர்ந்து வரும். இப்ப இரண்டு தாக்கம் எங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி முதலாவது தாக்கம் இவ்வாறு மெக்னீசியம் கோல் Mg2+ ஆக மாற்றமடைகின்றது முதலாவது தான். இரண்டாவது தாக்கம் இந்த Mg2+ திரும்ப எங்களுக்கு Mg ஆக மாற்றமடைகின்றது. இவ்வாறு ரெண்டு நிலைகளும் எங்களுக்கு ஒன்றுக்கொன்று மாறி மாறி நடக்கும் போது, அதாவது இந்த ரெண்டு செயற்பாடுகளும் ஒன்றுக்கொன்று மாறி மாறி நடைபெறும் போது இங்கு ஒரு எங்களுக்கு மின்வாய் சமநிலை ஒன்று உருவாகின்றது. மின்வாய் சமநிலை என்று சொல்லுவோம். இவ்வாறாக இரண்டும் எங்களுக்கு என்ன ஒரு ஒன்றுக்கொன்று ரசாயன சமநிலை, மின் ரசாயன சமநிலை, மின்வாய் சமநிலை ஒன்று எங்களுக்கு உருவாகும்.
இப்படி ரெண்டு மங்களுக்கு ஒரு அதாவது இங்க கொண்டு கரைதல்னு சொல்லுவோம், ஒன்றை சிவமங்களுக்கு என்ன மற்ற இதங்களுக்கு என்ன படிதல்னு சொல்லாட்டி மங்களுக்கு அயனா மாறுறது, அதே போல உலோகமா மாறுறது, ரெண்டுமே நடக்கிற டைம்ல இங்கு ஒரு எங்களுக்கு இயக்க சமநிலை ஒன்று உருவாகும். இயக்க சமநிலை அதாவது அதுக்கு மேல இந்த தாக்கம் நடந்த பிறகு அதுக்கு மேல என்ன செய்யாது, பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயெல்லாம் போவாது, எல்லாமே தாக்கம் விட்டு முடிதாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பொருள். இப்படி எங்களுக்கு ரசாயன மின் இயக்க சமநிலை ஒன்று உருவாக இருக்கல, இந்த கோலுக்கும் கரைசலுக்கும் இடையில ஓர் அழுத்த வேறுபாடு ஒன்று உருவாகும். அதாவது எப்படி அழுத்த வேறுபாடு உருவாகும், ஏற்ற பிரிப்பின் காரணமாக, ஏற்ற பிரிப்பின் காரணமாக அதாவது மைனஸ் பிளஸ் ஏற்றத்தின் எங்களுக்கு என்ன வித்தியாசம் காரணமாக இங்க ஒரு ஏற்ற பிரிப்புன்னு சொல்லுவோம். ஏற்ற பிரிப்பு நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இங்க எங்களுக்கு என்ன இரட்டை அடுக்கு படை இந்த உருவாவதன் காரணமாக ஒரு ஏற்ற பிரிப்பு ஒன்று உருவாகும். இந்த ஏற்ற பிரிப்பினால் தான் இந்த கோலுக்கும் இந்த கரைசலுக்கும் இடையிலான ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று உருவாகும். எப்ப அழுத்த வேறுபாடு உருவாகும், எங்களுக்கு ஒரு கரைசலுக்கும் கோலுக்கும் இடையில இந்த இலத்திரன் அல்லது கட்டையன் இடம் மாற்றம் அல்லது எங்களுக்கு அவற்றங்களின் வித்தியாசம் காரணமாக ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். இப்படி அழுத்த வேறுபாடு உருவாகிற டைம்ல இந்த இவருக்குரிய அந்த கரைசலுக்கும் கோலுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு மின்வாய் அழுத்தம் என்று சொல்லுவோம். மின்வாய் அழுத்தம் அல்லது மின்வாய் அழுத்த வேறுபாடு அவருக்கு இடையில உருவாக்குற மின்வாய் அழுத்தம் அல்லது அழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். வித்தியாசம் காரணமாக உருவாகினதுதான் இந்த தாக்கம். இவ்வாறாக நடந்தது. இப்ப எங்களுக்கு என்ன செய்வோம், இந்த உருவாகுவதன் காரணமாக இஞ்சி எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கோல்ல எங்களுக்கு என்ன நடக்குது, எப்பொழுது நாங்கள் சொல்றது தாக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி தாழ்த்தல் இறக்க அழுத்தம், இந்த தாழ்த்தல் இறக்க அழுத்தங்களை எங்களுக்கு என்ன செய்வோம், ஒரு கோல் இத ஒரு கோல் எடுத்து காய்ச்சிருக்கிறேன், இதே போல இன்னொரு கோலை நாங்கள் ஒப்பிடணும். உதாரணமாக எங்களுக்கு இது மெக்னீசியம் மெக்னீசியம் 2+ கோலண்டா, இங்க எங்களுக்கு என்ன ரெண்டாவது செப்பு, அதே போல இஞ்சி இருக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க, C2+ அக்வஸ் செப்பு கோலுக்குள்ள வச்சிருக்கிறேன் என்று இருக்கிறேன். இது செப்பு கோல் C2+ திரும்பவும் என்ன செப்பு சல்பேட்டோ எது எண்ணி அயன் இருக்கலாம், இருந்த எங்களுக்கு என்ன செப்பு C2+ கரைசலாக இருக்கிற இந்த செப்பு 2+ கரைசல் இருக்க திரும்பவும் சேம் ரியாக்சன், இதே போல அதே தாக்கங்கள் மீண்டும் மீண்டும் உருவாகும். அதாவது என்ன நான் சொன்ன மாதிரி தாழ்த்தல் இறக்க அழுத்தத்துக்கு ஏற்ற உருவாக்குறேன் பாருங்க, C2+ அக்வஸ் 10 இலத்திரன் எங்களுக்கு என்ன CU சோலிட், இதெல்லாம் நான் ரசாயன சமையல் அதாவது இங்க ஒரு மின் இயக்க சமல் உருவாகினத்துக்கு பிறகு சொல்றேன், மின் இயக்க சமல் உருவாகினத்துக்கு பிறகு இந்த தாக்கம் உங்களுக்கு இவ்வாறாக நடக்கும். அதாவது திரும்ப சொன்ன மாதிரி செப்பு கோல் இலத்திரன கோல்ல விடுத்து என்ன செய்வார், C2+ ஆக கரைசலுக்குள்ள போவோம், 2+ ஆக கரைசலுக்குள்ள போவோம், திரும்பவும் இந்த 2+ ஆக இருந்த கரைசல் திரும்பவும் என்ன செய்வார் கோலுக்கு போவார். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில என்ன செய்வார் எங்களுக்கு என்ன ஒரு இழிவு அழுத்த வேறுபாடு உருவாகும். இதனால் எங்களுக்கு உருவாகிறதுதான் எங்களுக்கு என்ன மின்வாய் அழுத்தம் அல்லது மின்வாய் அழுத்த வேறுபாடு. டெண்டுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன டெண்டுக்கும் என்ன வித்தியாசம், மிக பிரதானமானது இதுதான். இப்ப எங்களுக்கு என்ன எம்ஜிக்கும் செப்புக்கும் எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களுக்கு முக்கியமாக இஞ்சி எங்களுக்கு என்ன அழுத்த வேறுபாடு, எங்களுக்கு மின்வாய் அழுத்த வேறுபாடு, நாங்கள் எக்ஸ் எடுத்துக்கொள்வோம் வை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு அதுல பெருமாறம் எங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்கள் தருவோம். ஆனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு தாக்க வீதத்துடன் இவர் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிற ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியதான், அதனால நாங்கள் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க இவற்றை அழுத்த ஒருபாடு எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோம், இவற்றை அழுத்த ஒருபாடு பை என்று வச்சுக்கொள்வோம், இது பிளஸ்ல இருப்பார் வளமை, இதுல எங்களுக்கு என்ன இது மைனஸ்ல இருப்பார், இது பிளஸ்ல இருப்பார், அப்படி இருக்கட்டும் எங்களுக்கு அதெல்லாம் இப்ப தெரியாது. இப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்டா, இஞ்சி எங்களுக்கு சமநிலை எவ்வாறு சமநிலை வரும் நல்ல கிளியரா பாருங்க, இஞ்சி இதுக்கும் இதுக்கு நான் என்ன போட்டிருக்கிறேன்டா எங்களுக்கு, இதுல எங்களுக்கு இருக்கிற இலத்திரண்ட அளவு இஞ்சி இருக்கிற எங்களுக்கு என்ன பிளஸ் அளவு, இங்க இருக்கிற இலத்திரண்ட அளவு இங்க இருக்கிற பிளஸ் அளவு, ஏற்ற பிரிப்பு எப்பொழுதும் எங்களுக்கு என்ன மெக்னீசியத்துக்கு தான் கட்டேன் அன்னையனுக்கு கூட, மெக்னீசியத்துக்கு தான் எப்பொழுதும் கட்டேன் அன்னையனு கூட. காரணம் எங்களுக்கு என்ன இதுதான் எங்களுக்கு சமநிலை. நாங்கள் எப்பவும் ஒரு சமநிலை கேட்கல லீட் சட்டலியின் பிரின்சிபலுக்கு போவோம், அப்ப லீட் சட்டலியின் பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க தாக்கம் சொல்லுவோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா இஞ்சி எங்களுக்கு என்ன இந்த தாக்குதிறன் செப்பையும் பார்க்க மெக்னீசியம் மேல இருக்கிறதா இல்ல, என்ன செய்யும் எங்களுக்கு என்ன கரைசலுக்கும் கோலுக்கும் இடையில எங்களுக்கு இருக்கிற ஏற்ற வித்தியாசம் மிக உயர்வு, கரைசலுக்கும் கோலுக்கும் இடையிலான ஏற்ற வித்தியாசம் மிக உயர்வு. மெக்னீசியத்துக்கு கீழே செப்பு இருக்கிறதால இவற்றை எங்களுக்கு என்ன தாக்குதிறன் குறையும், ஆகவே இங்க இருக்கிற ஏற்ற வித்தியாசம் இவரோட ஒப்புடைக்குள்ள குறையும்.
அப்படி குறை இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு அதான் நீங்க சொல்றாங்க என்ன எங்களுக்கு என்ன இவற்றை இடப்பக்கமாக அதிகம் சார்ந்திருக்கும். ஆரையும் பார்க்க இந்த செப்பையும் பார்க்க மக்னீசியத்துல எங்களுக்கு என்ன இலத்திரண்ட அளவு அல்லது எங்களுக்கு அவற்றை ஏற்ற பிரிப்பு நாகன் கிம்பங்களுக்கு மக்னீசியம் சார்பாக இடப்பக்கமாக அதிகம் சார்ந்திருக்கும். அது எவ்வளவு கூடுதலாக இவருக்கு இல்லைன்னு சொல்லல, இவருக்கு இருக்குது, இவரோட ஒப்படைப்புல இவருக்கு என்ன மிக கூட மிக கூடுதலாக இருக்கு. அதன் காரணமாகத்தான் என்ன செய்யறாரு எங்களுக்கு என்ன இவற்றை இலத்திரன் அடர்த்தி கூடுதலா இருக்கிறதா இவ்வாறு ஏற்ற வித்தியாசம் உருவாகும். மிக பிரதானமான அதே போல எங்களுக்கு இந்த கோல் அல்லது இந்த கோலுக்குரியது நாங்கள் ஒரு அழுத்த வேறுபாடு சொன்னது தானே, இந்த ஒரு மின்வாய் அழுத்த வேறுபாடு தோன்றணும் அல்லது அதை நாங்க என்ன செய்யணும் கணிக்கணும் அல்லது அதை என்ன செய்ய அளக்கணும் என்று சொன்னால் நாங்க இதை நேரடியாக அளக்க முடியாது. நேரடியாக அளக்க முடியாது. ஏன் நேரடியாக அளக்க முடியாது? இப்ப நாங்க என்ன ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகணும் மட்டும் நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு வோல்ட் மணி அங்க கிடைக்கும். என்ன அப்ப வோல்ட் மணியை இணைக்கும் இந்த இணைக்கணும் சும்மா உதாரணத்துக்கு வச்சு இருக்கிறார் அழுத்த வேறுபாடு எங்க இணைக்கணும் இந்த கோலுக்கும் கரிசலுக்கும் இடையில இணைக்கிறதுக்கு இருக்கு. ஏன் வேற புள்ளிகள் இருக்குதா இல்லை? அப்ப இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு இணைச்சால் எங்களுக்கு என்ன இங்க ஒரு சமநிலை என்று எங்களுக்கு திரும்பவும் அதே சமநிலை என்ன செய்ய சமநிலை உருவாகின என்ன செய்யாது எங்களுக்கு அழுத்த வேறுபாடை நாங்க கணிக்க முடியாது. அதற்காகத்தான் நாங்க என்ன செய்யப்படுறோம் எங்களுக்கு என்ன இவருக்குரியது அழுத்த வேறுபாடு துணியணும்டா இன்னொரு கலத்தை நாங்க என்ன செய்யணும் இவரோட இணைக்கணும் இன்னொரு கலத்தை இவரோட இணைக்கணும். அப்படி இன்னொரு கலத்தை இணைக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வேணும் இவருக்கு ஒரு தெரிந்த கலமுடைய அல்லது தெரிந்த எங்களுக்கு என்ன அழுத்த வேறுபாடுடைய ஒரு கலத்தோடு தான் நாங்க இணைக்கும். ஏன் இப்ப தெரிந்த அழுத்த வேறுபாடு இல்லாமல் அவருக்கும் ஒரு பெருமானம் இருக்கிறார் இவருக்கும் ஒரு பெருமானம் என்று இருப்பாருண்டா என்ன செய்யலாது இந்த அழுத்த வேறுபாடு நாங்க போல்ட் மணி வச்ச மாட்டா செய்து காட்டிக்கொண்டு அப்ப கணிக்க முடியாது. அதுக்காக நாங்க என்ன செய்யணும் இவரை துணியணும் என்ற தெரிந்த அழுத்த வேறுபாடுடைய ஒரு கலத்தை நாங்க இணைக்கணும். அதுதான் நாங்க சொல்றோம் எங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற மாதிரி மாற்றேற்று மின்வாய். மாற்றேற்று மின்வாய் என்றா நாங்க இவரோட கொண்டு போய் அவரை இணைக்க போறோம். இணைக்கிற டைம்ல எங்களுக்கு என்ன தேவை கரைசலுக்கும் கோலுக்கும் அல்லது அந்த பதார்த்தத்துக்கும் கோலுக்கும் இடையில எங்களுக்கு என்ன ஒரு அழுத்த வேறுபாடை நீங்க கணிக்கணும். அதுக்கு தான் பேர் மாற்றேற்று மின்வாய். அப்ப மாற்றேற்று மின்வாய் என்று சொல்றது எங்களுக்கு நாங்களாக என்ன செய்யணும் இந்த இதை இணைத்து கணிக்கலாம் எங்களுக்கு கணிக்கிறதுக்கு தேவையானது. அப்ப அதுக்கு தான் எங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துல நியம ஐதரசன் மின்வாய் என்று எங்களுக்கு ஒரு மின்வாய் கலத்தை தந்திருக்கிறாங்க. அங்க எங்களுக்கு என்ன முக்கியம் நான் படத்தை காட்டுறேன். இங்க எங்களுக்கு என்ன முக்கியம்னு சொன்னா இந்த நியம மாற்றேற்று மின்வாய் நியம நிபந்தனைகளின் கீழ்தான் எங்களுக்கு என்ன செய்யப்படும் செய்யப்படும். நியம நிபந்தனை எங்களுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வெப்ப ரசாயனத்தில் சொன்ன மாதிரி நியம நிபந்தனை அதாவது 1 × 10⁵ பஸ்கால் அதே போல எங்களுக்கு 25 °C 298 கெல்வின். இந்த கண்டிஷன்ல நாங்க என்ன செய்ய போறோம் ஐதரசன் மின்வாய நாங்க என்ன செய்ய போறோம் உருவாக்க போறோம். அப்படி உருவாக்கினால் பாருங்கதான் நல்ல முக்கியம் ஐதரசன் மின்வாய் உருவாக்கினால் இவற்றை அழுத்த வேறுபாடு நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன இது சார்பாக மற்ற கோல் சார்பாக எங்க வந்தாலும் இவற்ற பெருமானம் சைவ தசம் சைவ சைவர் வோல்டேஜாக காணப்படும் என்றதை விட நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றதுதான் சரியான நாங்க ஒரு அசம்ஷன் எடுத்துதான் எடுக்கிறோம். இவருக்கு ஒரு சின்ன ஒரு பெருமானம் எப்படியாவது இருந்தால் அதை நாங்க புறக்கணிச்சு இவருக்குரிய பெருமானத்தை மாத்திரம் எடுப்போம் சைவர் தசம் சைவர் சைவர் வோல்டேஜ். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இந்த ஐசம் மின்வாயை உருவாக்குறோம் என்றதை வச்சுக்கொண்டு கலத்தில் அழுத்த வேறுபாடு துணியும். இதற்கு ரெண்டாவது கதை என்ன இனி கலத்துக்குரிய அங்கால வழங்கப்பட்டது முன்னுக்கு நாங்க என்ன செய்வோம் இந்த கலங்கள் எங்களுக்கு கலங்கள் பொதுவாக எங்களுக்கு தரப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில பார்த்துட்டீங்கன்னு தெரியும் முதலாவது உலோக உலோக அயன் மின்வாய். முதலாவது எங்களுக்கு உலோக உலோக அயன் மின்வாய் உலோக அயன் மின்வாய். இரண்டாவது உலோகம் கரையா உப்பு மின்வாய். உலோகம் கரையா உப்பு மின்வாய் கரையா உப்பு மின்வாய் உலோக கரையா உப்பு மின்வாய் அதுக்குள்ள எங்களுக்கு போடப்புறம். மூன்றாவது எங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா வாயு மின்வாய். நாலாவது எங்களுக்கு தாழ்த்தேற்று மின்வாய் தாழ்த்தேற்று மின்வாய். ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு என்ன ஒவ்வொரு உதாரணமாவது தெரியும் கொமனா வச்சுக்கொண்டு மெத்தது பாக்குறது தான் பெஸ்ட். எனினும் எங்களுக்கு என்ன இவருக்குரியது உதாரணமா இந்த பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்குரியது
மெக்னீசியம் மெக்னீசியம் 2+. இதை பற்றி எப்படி உருவாகிறது, எப்படி தாக்கம் எல்லாம் மீட்டா நாங்க பார்க்க போறோம். கிளியர். அப்ப உலோகம் கரையா உப்பு மின்வாய் ஏஜி ஏஜி சிஎல் சாலிட். இதான் நாங்க பார்க்க போறோம். இப்ப ஒன்றும் பார்ப்போம். வாயு மின்வாய், குளோரி மின்வாய், ஹைட்ரஜன் மின்வாய், தாழ்த்தேற்ற மின்வாய் Fe3+ Fe2+ அக்வஸ். இதை பற்றி இப்ப டீப்பா பார்க்க போறோம். அப்ப உலோகம் எங்களுக்கு என்ன, ஒவ்வொரு எங்களுக்கு மின்வாய் வகைகள் உப்பு எங்களுக்கு என்ன, முதலாவது உலோக உலோக அயன் மின்வாய் பார்த்திருக்கிறார். இதே போல மற்ற மூலியம் பார்த்து போட்டு கலத்துக்கு போகும். இதெல்லாம் மேலோட்டமாக எங்களுக்கு தெரிஞ்சா போதுமானது. என்ன நடக்கும் எப்படித்தான் பார்த்தாலும் என்ன நடந்தாலும் பாத்தீங்கன்னா, மின்னிரசாயன கலங்களோ அல்லது மின்னிரசாயன தாக்கங்கள் யாவும் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களாகத்தான் இருக்கும். முதலாவது அத்தியாயத்துல பார்த்திருக்கிறார். அப்ப ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் நடக்குதுன்னு சொன்னால் என்ன நடக்கும், கட்டாயமாக என்ன செய்யணும், இஞ்சிய எங்களுக்கு என்ன இலக்ட்ரான் விடுவிக்கப்படணும், சென்ற இலக்ட்ரான் ஏற்கப்படணும், ஏதோ ப்ரோசஸ் அங்க என்ன செய்யணும், கட்டாயமாக நடந்து கொண்டே இருக்கணும். இதுதான் எங்களுக்கு என்ன இஞ்ச பார்க்கப்படும். இதெல்லாம் மேலோட்டமா பார்ப்போம், கிளத்துக்கு போவோம். அதுக்கு எங்களுக்கு அடுத்த பாடத்தை போயிடும். உலோகம் உலோகம் கரையா உப்பு மின்வாய். ரைட். அப்ப இப்ப நாங்க பார்த்த மாதிரி நான்கு டைப் பார்த்திருக்கிறோம். இங்க பாருங்க கிளியராக எங்களுக்கு இருக்குது. முதலாவது நான் சொன்ன மாதிரி உலோக உலோக அயன் மின்வாய் இந்த இருக்கு. நான் அப்போ பார்த்த உதாரணம் மேக்னீசியம் மேக்னீசியம் 2+. நான் இருந்தாலும் எந்த ஒரு கோல் எந்த ஒரு கரைசல்களையும் இருக்கலாம். அதே போல இங்க இருக்க செப்பு சொலிட் Ce2+ அக்வஸ். இந்த தாக்கம் நடக்கும். இதுக்குரியது எப்படி எழுதுறேன்னா, நான் இப்ப அடுத்தது பார்க்க போறேன். செப்பு சொலிட் Ce2+ அக்வஸ். அதே போல ஏஜி சொலிட் Ag+ அக்வஸ். ஏதாவது எம் ரெண்டு எடுத்தோம்டா எம் சொலிட் Me2+ அக்வஸ். இங்க நடக்கிற தாக்கம் திரும்பவும் தாழ்த்தல் தாக்கம் Ce2+ ரெண்டு இலத்திரம் செய்ய சொலிட். இதான் இப்ப நான் வளர்ந்து வழங்கப்படுத்தினேன். ரெண்டாவது பாருங்க, உலோகம் உலோகம் கரையா உப்பு மின்வாய். உலோகம் உலோகம் கரையா உப்பு மின்வாய். இங்க நடக்கிறது தான் எங்களுக்கு என்ன பார்த்தீங்க தெரியும், தாக்கம் நாங்கள் எப்படி எங்களுக்கு உருவாக்கப்படுறதுன்றது கட்டாயமாக தெரியும். இதுல எங்களுக்கு எவ்வாறு உருவாக்கப்படுது இந்த இருக்கு பாத்துட்டீங்கன்னு தெரியும். இந்த இருக்க இதுதான் எங்களுக்கு என்ன AgCl எங்களுக்கு Ag மின்வாய். அப்ப எங்களுக்கு என்ன நடக்குது, எங்களுக்கு லேப்லையும் தயாரிக்கலாம், கையாள்வது இலகுவானது மலிவானது என்ன எங்களுக்கு என்ன இவ்வாறு இவருக்குரிய விளங்கப்படுத்தலாம். எங்களுக்கு நெஞ்சு பாருங்க என்ன செய்யறோம், இதுதான் மிக முக்கியம். இந்த வெள்ளி கம்பியும் இருக்கும், இந்த வெள்ளி கம்பி, இந்த வெள்ளி கம்பி நடுவுக்குள்ளால போக அதுக்கு மேல என்ன செய்யறாங்க எங்களுக்கு என்ன வெள்ளி குளோரைட் வந்து எங்களுக்கு என்ன உருக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கும் வெள்ளி கோல் எடுத்தாண்ட அந்த வெள்ளி கோலுக்குள்ள வெள்ளி AgCl சொலிட் அப்படி இருக்கு. இவர் எங்க இருப்பாரு எங்களுக்கு இதை நாங்க கொண்டு எங்க டிப் பண்ணுவோம் அமிழ்த்துவோம், இந்த நிரம்பிய KCl கரைசல். அதாவது இந்த AgCl நாங்கள் எடுத்தால் அங்க என்ன வரணும், சிஎல் வரணும், நிரம்பிய KCl. சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ் இருக்கணும். இப்ப AgCl எடுத்து கூட KNO3 நாங்க எடுக்கிறா, அங்க ஒரு சமநிலையில் எடுக்க முடியாது. அப்ப நிரம்பிய KCl இருப்பார். அப்ப எங்களுக்கு என்ன வெள்ளி கம்பியின் மேல வெள்ளி குளோரைட் இருப்பார். இந்த நிரம்பிய KCl கரைசல் இருப்பார். இங்க என்ன எங்களுக்கு என்ன இதன் மிக முக்கிய இதுல பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிறது எங்களுக்கு முனை என்று சொல்லுவோம். முனை லேப்ல செய்யறண்டாம் என்ன செய்யற எங்களுக்கு என்ன கண்ணாடினார் கண்ணாடினார் குவாட்ஸ். அதே போல எங்களுக்கு என்ன படிகம். அதே போல எங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு இதை எங்களுக்கு என்ன செய்ய ஜாயின் பண்ணி விடுவோம், உண்மைக்கு பொருத்தி விடுவோம். இப்படி வெள்ளி கம்பியோட இணைச்சி வாரது தான் எங்களுக்கு என்ன இதுல AgCl சொன்ன மாதிரி உலோகம் கரையா உலோக உப்பு மின்வார். ஒரு உதாரணம் இங்க என்ன தாக்கம் நடக்குது, இல்ல இந்த பிள்ளையை போன முறை இதை வாரது அதுக்கு முதல்ல எத்தனையோ தடவை வந்திருக்கு குழம்புறது ஒற்று விதமாக உண்டும் இல்ல. இங்க நடக்கிற தாக்கம் இங்க பாருங்க எழுதியிருக்கிறேன் நான், AgCl சொலிட் AgCl சொலிட் பகுதிய நிலை சக இலத்திரன் என்ன வருவார், ஏஜி சொலிட். இந்த சொலிட் இந்த சொலிட் மாறாது. அப்ப சொலிட் மாறாதனால எங்களுக்கு என்ன ரிமைன்ஸ் இருக்கு இதுல எங்களுக்கு சொல்ல சிஎல். அப்ப சிஎல் இருந்தா என்ன செய்யும் எங்களுக்கு என்ன சிஎல் மைனஸ் அக்வஸ். அப்போ சிஎல் மைனஸ் அப்போ எங்களுக்கு ஒரு இலக்ட்ரன் எங்களுக்கு இங்க மேல அதிகமா இருக்கு, ஆய் நியூட்ரலைஸ் பண்ண இங்க ஒரு இலக்ட்ரன் ஃபார்ம் பண்ண. இது என்ன ஏஜி ஏஜி சிஎல் மின்வாய். வேற ஒண்ணு மின் இவருக்கு நாங்கள் ஒற்றியேற்றம் நடக்குதா, ஓ என்ன செய்யும் இவருக்கு நடக்குது ஏஜி பிளஸ் ஏஜி ஆக தாழ்த்தப்படுது. இது ரெண்டு நடக்கும் திரும்ப ஒற்றியேற்றம் நடக்குதா, ஓ ஏஜி என்ன செய்யறார் ஏஜி பிளஸ் தான். அப்ப ரெண்டும் எங்களுக்கு நெஞ்ச நடந்து கொண்டிருக்கும். ஒற்றியேற்ற தாக்கம்டா நான் சொன்ன மாதிரி இப்படி எழுதுங்க, தாழ்த்தல் தாக்கம்டா மற்ற மாதிரி எழுதுங்க. எப்படி வந்தாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பெருமானங்கள் இருக்கும். அந்த பெருமானங்கள் அடிப்படையில தான் நாங்க என்ன மின்னிரசாயன கலத்தை அமைக்கிறது. உதாரணம் ஒன்று, உதாரணம் ரெண்டு பாத்தீங்கன்னா கலமல் மின்வாய் என்று சொல்லுவோம். கலமல் மின்வாய் இவரும் ஒரு மாற்றேற்று மின்வாய் தான். இவரும் ஒரு மாற்றேற்று மின்வாய் இவரும் ஒரு மாற்றேற்று மின்வாய். கலமல் மின்வாய் என்றதும் ஒரு மாற்றேற்று மின்வாய் தான். என்ன பிரச்சனை, ஏன் எங்களுக்கு என்ன இவருக்குரியது எங்களுக்கு என்ன ஒரு குறித்த பெருமானம் இருக்கு. யாருக்கு, இந்த ரெண்டு மின்வாய்க்கும் குறித்த பெருமானம் இருக்கு.
எப்படி இருக்கும் பெருமானம், நாங்கள் என்னதான் ஜாயின் பண்ணினாலும் என்னத்தை கொண்டு உலகத்தோடு நினைச்சாலும் இவர் என்ன செய்வார், எங்களுக்கு மாறாத நிலையில அழுத்த வேறுபட்ட காட்டும். அதான் இது அங்க நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் மின் வாட்டம் அங்க என்ன செய்வார், பூச்சியமாக இருக்கும், பூச்சியமாக நாங்க இருக்கும். இங்க அப்படி இல்லை, இதுக்கு ஒரு பெருமான மாறா பெருமான வோல்டேஜா அப்படி இருக்கும். அதன் காரணமாக தான் நாங்க இவரையும் ஒரு மாற்றீட்டு மின்வாய், ஹைட்ரஜனும் ஒரு மாற்றீட்டு மின்வாய் ஆக நாங்க இணைக்கலை சேவைப்படுறது என்ன, இந்த ஹைட்ரஜனை கொண்டு இணைச்சோம்ன்ற எங்களுக்கு இலகுவானது பூச்சியம் என்றாலும் நேரடியாக அளந்துட்டு போயிடுவோம். இதே பாருங்க, இது அதே போலதான், இதை நாங்க கணக்க மினக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா சேம் எங்களுக்கு நிரம்பிய கேசியல், நிரம்பிய கேசியல் ரெண்டுமே எங்களுக்கு கேசியல் கேன்சலுக்குள்ள வச்சிருக்கிறோம் லேசாக நாங்க மெயின்டைன் பண்றதுக்காக. பிளாட்டின மின்வாய் திரும்பவும் பிளாட்டின மின்வாய், இங்கே ஏஜி மின்வாய் பாருங்க, பிளாட்டின மின்வாய் ஏஜி மின்வாய் நாங்க பயன்படுத்துறோம். திரும்ப இதுக்குள்ள இருக்குது எங்களுக்கு என்ன ரசம், இந்த இருக்கிறது இல்ல ரசம், ரசத்துக்கு மேல என்ன இருக்க கலமல் பசை என்று சொல்லுவோம், கலமல் பசை என்று எஜி டு சிஎல் டூ. இப்ப எங்களுக்கு என்ன ரசத்துக்கு மேல எஜி டு சிஎல் டூ இருக்கிறார், பிளாட்டினம் மின்வாய் இருக்கிறார், அது நிரம்பிய கேசிஎல் கரைசல் இருக்க, இது உருவாக்கினதுதான் எங்களுக்கு என்ன கலமல் மின்வாய். இதுல எங்களுக்கு இங்கே நாங்க ஜாயின் பண்றது என்று பாருங்க, இது ரெண்டாவது அரை கலத்தினுள் அமிழ்த்தப்படும். இதை கொண்டுவே நாங்க இன்னொரு கலத்தாக்கத்தோட ஜாயின் பண்ணி விட்டோம் என்றா இந்த சிரம் அழுத்த வேறுபட்ட துணிரத்துக்கு தான் இஞ்சிரு. இதுல நடக்கிற தாக்கம் என்ன, இப்படித்தான் எழுதணும், நீங்க வேற எந்த ஒரு முறையிலையும் எழுத முடியாது. ஏன்னா இஞ்சி நாங்க பயன்படுத்தின கலமல் பசைன்றது எஜ்ஜி டு சிஎல் டூ. அப்ப எஜ்ஜி டு சிஎல் டூ சாலிட் என்ன செய்யற எங்களுக்கு என்ன, இங்க நான் சொன்ன மாதிரி எஜ்ஜி பிளஸ்ல இருக்கிறார் இவர், எஜ்ஜி பிளஸ், இந்த எஜ்ஜி பிளஸ் என்ன பார்ப்பவர் எஜ்ஜியாக மாறும், எஜ்ஜி பிளஸ் எஜ்ஜியாக மாறும், தாழ்த்தப்படுறாரு எங்களுக்கு என்ன பிளஸ் பூஜ்ஜியத்துக்கு போறார். அப்படி போற டைமில் திரும்பவும் சிஎம் ரியாக்ஷன் பாருங்க, நான் சொன்னா இங்க சிஎல் ஒன்று இருந்தவர் சிஎல் மைனஸா கொண்டே போட்டாங்க, அதே போல இங்கேயும் ஒரு சிஎல் இருந்தவர் சிஎல் மைனஸா கொண்டே போடுறோம், தாழ்த்தப்படுறார். அப்ப நடக்கிற டைம்ல சிஎல் மைனஸ் போட்டு இங்க ரெண்டு சிஎல் மைனஸ் ஃபார்மேஷன் ஆகவே ரெண்டு இலத்திரம் இங்க உருவா காட்டுறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் என்ன நடக்கிறார், பிளஸ் மைனஸ் என்று வந்தா இங்க எங்களுக்கு என்ன தாழ்த்தப்பட்டிருக்கார், மாறி எடுத்தம் ஒற்றியேற்றம் மின்வாய்ட பூஜ்ஜியம் பிளஸ் ஒன்னா போறோம் நாங்க காட்டுவோம். அப்ப இது வந்து எங்களுக்கு என்ன நான் சொன்ன மாதிரி முதலாவது எங்களுக்கு என்ன சரி, ரெண்டாவது சரி, மூன்றாவது வாயு மின்வாய். வாயு மின்வாய் தான் நான் அப்போ சொன்னது பாத்தீங்க, எந்த இருக்கிறார் என்ன ஹைட்ரஜன் மின்வாய், இந்த உதாரணம் வழி இருக்கிற பாருங்க, ஏஜி சாலிட் ஸ்ட்ரோக் ஏஜி சிஎல் சாலிட் ஸ்ட்ரோக் சிஎல் மைனஸ் அக்வஸ், ஏஜி லிக்விட் எஜ்ஜி லிக்யூட்ல இருப்பார் எங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரசம் தான் எடுத்துருக்கிறோம், ரசம் இயற்கையில திரவமானது, எஜ்ஜி லிக்யூட் எஜ்ஜி டு சிஎல் டு சாலிட் சிஎல் மைனஸ் அக்வஸ், ரெண்டுமே இருக்கிறது என்ன, இங்க பொதுவான கரைசல் தான் சிஎல் மைனஸ் கரைசல். ஒரு நாங்க மின்வாய் தாக்கம் எழுதிக்கல அல்லது மின்சான கலத்தாக்கம் எழுதிக்கல, பொதுவானது இருந்தா நடுவுலதான் நாங்க போடுவோம், இவருக்கும் சிஎல் மைனஸ் என்று போட்டு இவருக்கும் சிஎல் மைனஸ் போட மாட்டோம், அதை நாங்க அடுத்த பாக்கெட்ல பார்ப்போம். இப்ப மூன்றாவது வாயு மின்வாய், இங்க பாருங்க பிளாட்டினம் சாலிட் எங்களுக்கு எந்த இருக்கிறார் பாருங்க, பிளாட்டினம் சோலிட் இந்த காட்டியிருக்கிறோம் பிளாட்டினம், இந்த இருக்கு இந்த பிளாட்டினம், இங்க இருக்கிறார் பிளாட்டினம், இவர் எங்க எங்க வச்சிருக்கிறோம் பாருங்க, எச்சிஎல் கரைசல், அதாவது ஏதாவது ஒரு எச் பிளஸ் கரைசல், நாங்க பாவிக்கிற பொதுவாக எச்சிஎல் கரைசல் எப்ப பாவிப்போம் எங்களுக்கு என்ன, செறிவு ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் இருக்கிற டைம்ல நியம நிலையின் கீழ் தான் நாங்க இதை கதைக்கிறோம். அதே போல எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பாயசியம் அமுக்கம் ஒரு ஏற்றியம் அமுக்கம் 298 கல்வியில தான் பயன்படுத்துவோம். ஹைட்ரஜன் வாயு அனுப்புவோம் இதுக்குள்ளால, எதுக்கு போடுறோம் எங்களுக்கு என்ன பிளாட்டினம் கம்பிக்கு போடுறோம், ஆகிஞ்சு எங்களுக்கு என்ன, இதுதான் நியம ஐதரசம் மின்வாய் இலகுவானது, ஒரு பிரச்சனையும் இலகுவாக வந்துட்டு. அப்ப எங்களுக்கு என்ன இங்க நடக்கிற தாக்கம் என்ன, நான் சொன்ன மாதிரி திரும்பவும் ரெண்டு விதமான தாக்கம், இஞ்சியம் இல்லாம எங்களுக்கு சமநிலையில இருக்கும் என்ன இருக்கும் அப்படியே போட்டு காட்டலாம், நான் அதை போடல இதுல இருந்த போட்டு காட்டியிருக்கிறேன், ரெண்டு ஹெச் பிளஸ் கரைசல், அதாவது இங்க ஹெச் பிளஸ் இருந்தவரான இந்த ஹெச் பிளஸ் என்ன போயிட்டேன் ஹெச் டூ வாயுவா போயிட்டேன். அப்ப எச் பிளஸ் எச் டூ போனா எங்களுக்கு என்ன, எச் டூ ரெண்டு ஆவே ரெண்டு எச் பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆக ரெண்டு இலத்திரம் எச் டூ கேஸ் ஆக மாறிடும். இப்ப எங்களுக்கு என்ன எச்சிஎல் கரைசல் இருக்காரு எச் பிளஸ் சரி, இப்ப எங்களுக்கு என்ன போயிட்டோம் எங்களுக்கு என்ன இந்த கரைசல் ஒற்றியேற்றம் தாழ்த்தல் நடக்குது சரி, நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன வாயு மின்வாய் சரி, உலோகம் கரைய உப்பு மின்வாய் உலோக மின்வாய் அடுத்து தாழ்த்தேற்று மின்வாய், இதெல்லாம் மேலோட்டமாக இப்படி நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சா போதுமானது, கலங்கள் தான் மிக முக்கியமானது, இந்த கலங்களோட நாங்க இந்த எவ்வாறு உருவாக்கு இந்த ஒரு வகை இதெல்லாம் ஒரு டைப்ஸ். அப்ப இதுல பாருங்க என்ன நடக்குது எங்களுக்கு என்ன, சடத்துவ உலோக மின்வாய், சடத்துவ உலோக மின்வாயம்ட்டு நாங்க வச்சிருக்கிறோம் நடுவுல, இந்த சடத்துவ உலோக மின்வாய் என்ன இருக்கலாம், பிளாட்டினமா இருக்கலாம் பலேடியமா இருக்கலாம் காதலா இருக்கலாம், ஏன் சடத்துவ மின்வாய் இவங்க லேசில தாக்கம் அடையாத வழி, அதனாலதான் சடத்துவ மின்வாய். இப்ப இதுக்குள்ள இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் இந்த கரைசல், இந்த கரைசல் ஆறு எங்களுக்கு என்ன பாருங்க
Fe3+, Fe2+ கொண்ட கரைசல், ரெண்டும் இருந்த கரைசல், FeSO4 அதே போல Fe2SO4 த்ரைஸ், FeNO3 FeNO3 த்ரைஸ். அப்படி எங்களுக்கு என்ன நாங்க பயன்படுத்துறது தான் எங்களுக்கு என்ன FeNO3 ட்வைஸ் FeNO3 த்ரைஸ். அப்படி நாங்க பாவிக்கிறது தான் என்ன இந்த ரெண்டும் கொண்ட கரைசல். இப்ப இவருக்கு நாங்க எழுதிக்கல என்ன வச்சிருக்கோம் திரும்ப பாருங்க, இந்த பிளாட்டினம் சாலிட் சாலிட்கள் என்ன வச்சிருக்கிறோம் Fe3+ அக்வஸ். எப்பொழுதும் எங்களுக்கு என்ன கரைசலாக இருந்தால் எங்கட பாடத்திட்டத்துல ஒரு மூல் டெசிமீட்டர் -3 இருக்கணும், ஒரு மூல் டெசிமீட்டர் -3 கமா பாருங்க வேற போட்டிருக்கேன் Fe2+ அக்வஸ், அதுவும் ஒரு மூல் டெசிமீட்டர் -3 கரைசலுக்குள்ள இருக்கு. இது தாழ்த்தேற்றம் என்பது இங்க எழுதிருக்கிறோம் பாருங்க, இப்படித்தான் நாங்க எழுதணும். ஒரு உதாரணம் பிளாட்டினம் போட்டு Fe3+, அடுத்த உதாரணம் SN-க்கு வரலாம், இப்படி கணக்கு வரலாம். எங்களுக்கு என்ன SN4+ SN2+, ஆனா என்ன வரணும் இங்க ஒற்றியற்ற தாழ்த்தலுக்குரிய அயன்கள் இருக்கணும். Fe3+ Fe2+ தாழ்த்தப்படுது ஒற்றியற்றப்படுது, சேம் டைம் SN4+ SN2+ ஒற்றியற்றப்படுது தாழ்த்தப்படுது வர்றது. ஆகவே ஒரு தாழ்த்தேற்று மின்வாய் என்ற எங்களுக்கு இவ்வாறாக உருவாக்கப்படும். இப்ப நாங்க கலத்தை கொண்டு ஜாயின் பண்ண போறோம், ஒன்று இணைச்சா என்ன நடக்கும் என்றுதான் எங்களுக்கு என்ன இந்த மின்னிரசாயன கலங்கள் உருவாக்குவோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், கலங்கள் உருவாக்குறோம். நான் சொன்ன மாதிரி இப்ப நான்கு வகையான எங்களுக்கு என்ன மின்வாயும் பார்த்துட்டோம், இப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறோம் கலங்கள் உருவாக்க போறோம். இந்த எங்களுக்கு என்ன முதலாவதாக நான் சொன்ன மாதிரி ஒரு கலத்தை உருவாக்கணும், ஒரு மின்னிரசாயன கலத்தை உருவாக்க போறோம். ரெண்டா எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அங்க கட்டாயம் உச்சேற்றம் இருக்கணும், தாழ்த்தம் இருக்கணும், அப்படியான ஒரு மின்வாயங்களுக்கு உருவாக்கணும். எங்களுக்கு ஒரு உதாரணம் மூலமாக நாங்க பார்ப்போம் நான் எவ்வாறு உருவாக்குற கரைசல் என்றதை ஒரு உதாரணம் மூலமாக எடுக்கிறேன். இங்க பாருங்க இதுதான் ஒரு கரைசல், அதாவது என்ன எங்களுக்கு என்ன மெக்னீசியம் இருக்கிறார் என்று இருக்கிறார் மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் கோலுக்குள்ள இருக்கிறார் Mg கோல் Mg2+ அக்வஸுக்குள் இருக்கிறார் பாருங்க, ஒரு மூல் டெசிமீட்டர் -3 மெக்னீசியம் கோல் சாலிட். இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு அரை கல தாக்கம், மின்வாய் தாழ்த்தல் இறக்கத்துக்கு ஏற்ப உருவாகின ஒரு அரைக்கலத்தாக்கு. இதை வச்சுட்டு எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன இவருக்குரிய அடுத்த ஒரு பாட துணிய முடியாது. அதுக்காகத்தான் நான் சொன்ன என்ன இன்னொரு ஆளை இணைக்கணும், இன்னொரு ஆள் இணைச்சதுதான் எங்களுக்கு என்ன இங்க வந்தது எங்களுக்கு என்ன ஐதரசன் மின்வாய். இது உருவாகினது என்ன ஐதரசன் மின்வாய். நாங்க எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன கரைசலுக்குள்ள எடுக்கிறோம், இவ்வாறு எடுக்கிறோம். இந்த கரைசலுக்குள்ளே எடுத்து தனியாக ஒரு பிளாட்டினம் கம்பி போட்டிருக்கிறோம், பிளாட்டினம் கம்பி. இந்த பிளாட்டினம் கம்பியில என்ன செய்யறோம் எங்களுக்கு என்ன கரைசல் இருக்கிறார் H+ கரைசல், அதாவது HCl கரைசல் என்று வச்சுக்கொள்வோம். இந்த HCl கரைசல் ஒரு மூல் டெசிமீட்டர் -3 இருக்கிற இந்த இருக்கிற பிளாட்டினம் வயர் பிளாட்டினம் கம்பியோடு இருக்கிறார். இவ்வாறு ஹைட்ரஜனோட எங்களுக்கு என்ன ஹைட்ரஜன் வாயுவை நாங்கள் இது கூட செலுத்தி இருப்போம் ஹைட்ரஜன் கேஸ். இன்னொரு நியம ஐதரச மின்வாய் நான் சொன்ன மாதிரி இவற்றால் தேவைப்பாடு 0.00 வோல்டேஜ். இப்ப எங்களுக்கு என்ன நாங்க இவர் இணைக்கத்தானே வேணும், அப்ப இணைக்கணும் HCl கரைசல் சரி ஹைட்ரஜன் சரி இந்த பிளாட்டினம் சாலிட கொண்டு போய் நாங்க நினைச்சப்புறோம் இந்த மெக்னீசியம் மின்வாயோட இணைப்போம் பாருங்க. இணைக்கணும் நான் சொன்ன மாதிரி அப்போது ரெண்டையும் சும்மா இணைச்சோம்டா என்ன நடக்கும் எங்களுக்கு என்ன இவருக்குரிய அழுத்த வேறுபாடு தெரியாது, அல்ல இன்னொரு ஆளுட இணைச்சோம்டா அவருக்குரிய அழுத்த வேறுபாடு தெரியாது, ரெண்டையும் அளக்க வேண்டி வந்துடும். அதனால தெரிந்தே எங்களுக்கு என்ன மின்வாய் அழுத்த வேறுபாடைய கலத்தோடு இணைக்கிறோம். அப்ப இவருக்குரிய போல்ட் மானி ஒன்று இங்க இணைச்சு கிடக்கு, போல்ட் மானி இணைச்சிருக்கு. அப்ப என்ன செய்ய முன்னச்சு விட்டோம் என்ற எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இவற்ற பொருமானம் 0.00 வோல்டேஜ் இது தெரியாது. நாங்க இந்த அழுத்த போல்ட் மானி என்ன வாசிப்பு காட்டுதோ அந்த வாசிப்பு இவருக்குரியது, இதுதான் எங்களுக்கு என்ன நாங்க செய்யணும். ஆனால் இங்க போல்ட் மானி வாசிப்பை காட்டாது, ஏன் வோல்ட் மணி வாசிப்பு காட்டாது, இந்த கரிசலும் இந்த கரிசலும் எங்களுக்கு என்ன இணைக்கப்படவில்லை, அதாவது மின் சுற்று வந்து பூர்த்தியாக்கப்படவில்லை. இவரையும் இவரையும் நாங்க சில மின் சுற்று பூர்த்தியாக்கலாம், அப்ப மின் சுற்று பூர்த்தியாக காட்டி வோல்ட் மணி வாசிப்பு காட்டுமா இல்லை, ஏன் அங்க என்ன வேற இல்லை எங்களுக்கு அயன்கள் உருவாகல. அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா இவரை நாங்கள் சுற்ற பூர்த்தியாக்குறோம், எப்படி சுற்ற பூர்த்தியாக்குறோம் எங்களுக்கு என்ன இவரை ஒரு உப்பு பாலத்தின் ஊடாக உப்பு பாலம் சொல்லுவோம். இவ்வாறாக தான் ஒரு உப்பு பாலம் இருக்கும் எங்களுக்கு இதுக்குள்ள இந்த கரைசலுக்குள்ள தொடுக்கிறோம் கொண்டு போய் அப்ப தொடுத்து விட்டோம் என்ற எங்களுக்கு இஞ்சி இருக்கிறார் இந்த உப்பு பாலம் இந்த இருக்கிறார் இஞ்சி ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க. இவ்வாறாக உப்பு பாலம் எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு உருவாக்குறது, இந்த கரைசலையும் இந்த கரைசலையும் தொடுக்கணும்டா அயன்கள் நகர்வு வேணும்,
அயன்களின் நகர்வை கொண்டுதான் நாங்க என்ன செய்யலாம் தொடுக்கல. அப்ப அயன்களின் நகர்வை தொடுக்கல நாங்க என்ன லேப்ல செய்யும் ஒரு எங்களுக்கு என்ன இவ்வாறாக கண்ணாடி கோல் எடுத்து அதை வளைச்செடுத்து அதுக்கு முன்னால என்ன செய்யும் எங்களுக்கு என்ன இவருக்குரியது ஏகார் ஜெல் அல்லது எங்களுக்கு பொருத்தமான பதார்த்தத்தை போட்டு போட்டு என்ன செய்யும் எங்களுக்கு பறிஞ்சு பறிஞ்சு போட்டு செய்வாங்க சில பேர் போட்டு என்ன செய்யும் எங்களுக்கு இது கூட ஜாயின் பண்ணிடும். இதுக்குள்ள என்ன நடப்போம் எங்களுக்கு என்ன கேசிஎல் கரைசல் அல்லது NH4NO3 கரைசல் இப்படி அயன்கள் நகர்வை கடத்தக்கூடிய பொருத்தமான பதார்த்தம் எடுக்கணும். ஏன் இவர் நாங்கள் உப்பு பாலம் பயன்படுத்தி நாங்கள் திரும்பவும் சொல்ற மின் சுற்று பூர்த்தியாக்கப்பட்டது. இரண்டாவது மின் நடுநிலை தன்மையை பண்ணுவோம் சொல்லுவோம். மூன்றாவது விஷயம் எங்களுக்கு இந்த நாங்க பயன்படுத்தப்படுற பதார்த்தம் அதாவது உப்பு பாலத்துக்கு போடுற ஆள் என்ன செய்யணும் இந்த மின்பவ பொருளோட தாக்கம் அடையக்கூடாது. இந்த மின்பவ பொருள் இருக்கிறானே இந்த மின்பவ பொருளோட தாக்கம் அடையக்கூடாது. தாக்கம் அடையாத டைம்ல எடுக்கிறாள் தான் நாங்க எடுக்க முடியும். இப்ப எங்களுக்கு என்ன நாங்க உதாரணமா ஏஜி மின்வாய் எடுத்தோம்டா உதாரணமா ஏஜி ஏஜி எடுத்து விட்டோம்டா ஏஜி பிளஸ் கேரசல் எடுத்தோம்டா இந்த கேசியில போடலாம் போட்ட நெஞ்சிடும் இவருக்குடைய தாக்கம் நடந்துடும் வீழ்படிவாயிரும் அங்காள மின் சுற்று பூர்த்தியாக்கப்படாது அப்படியே ரிமைன்ஸ். அப்படியான டைம்ல கேசியில் எடுக்காமல் NH4NO3 KNO3 அப்படியான கேரசல நாங்க செய்யலாம் இந்த டைம்ல எடுக்கலாம். உப்பு பாலத்துற தொழில் என்று கேட்டா இதைத்தான் நீங்க சொல்லுங்க மின் சுற்று பூர்த்தியாக்கப்படுதல் மின் நடுநிலை தன்மையை பேணல் அல்லது அயன்களின் நகரின் மூலம் எங்களுக்கு என்ன மின் நடுநிலை தன்மையை பேணல். உப்ப இந்த அடிச்சிட்டு பாருங்க உப்பு எல்லாம் சுற்றெல்லாம் பூர்த்தியாக்கப்பட்டுட்டு உப்ப எங்களுக்கு என்ன வோல்ட் மாறி எங்களுக்கு என்ன காட்ட போது வாசிப்பு சும்மா சொல்லுவோம் -2.37 வோல்டேஜ். எப்படி இந்த மைனஸ் பிளஸ் போட்டோம் அதுதான் மிக முக்கியம். என்ன பிளஸ் மைனஸ் எப்படி இருக்கும் நாங்க ஒரு மின்னரசாயன தொடர அமைக்கணும் என்றால் எங்களுக்கு என்ன செய்யணும் இதுல இருக்கிற அழுத்த வேறுபாடு இந்த ரெண்டு கலத்தாக்கத்திலையும் தான் தங்கியிருக்கு. இவருக்கு எடுத்தாலும் சரிதான் இதே போல இன்னொரு கோலு நான் நினைச்சு காட்டுறேன் இவருக்கு எடுத்தாலும் சரிதான் என்ன நினைச்சாலும் ஒரே மாதிரி தான் நடக்க போகுது. இப்ப உதாரணம் பாருங்க இவருக்குரியது நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு 0.00 வோல்டேஜ் வழங்கப்பட்டனன் அப்போது மெக்னீசியத்துக்கு வழங்கப்பட்டனான் சேம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் எங்களுக்கு இவருக்கும் Mg2+ அக்வஸ் 1 mole டெசிமீட்டர் -3 Mg solid வந்து இருக்கு இவருக்குரியது நடந்தது. இப்ப தாக்கத்தில் பாருங்க Mg2+ ஆக 2 electron Mg solid சமன்ல வருதா ஓ சமன்ல வரைக்கும் எப்படி நாங்க சமன்ல வருது ஒரு அதாவது ஒன்றுல இப்படி நடக்கும் சமன்ல இவருக்குரிய ஒரு தனி மின்வாயாக வரையறுத்தால் எங்களுக்கு ஒரு சமன்ல வரும் எடுத்திருக்கிறேன் சரியா. அதே போல இவருக்கு அடுத்த தனி மின்வாய் H+ அக்வஸ் நான் திரும்ப சொன்ன மாதிரி சேம் எப்பொழுதும் தாழ்த்தல் இறக்க அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கிறார். இவர் ஒரு தனி மின்வாயாக இருந்தால் இவற்ற சமன்ல இவ்வாறாக இருக்கும். உப்பு எங்களுக்கு என்ன செய்யறோம் எப்படி நான் கழிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி அப்போ சொன்ன மாதிரி மெக்னீசியம் செப்பு மெக்னீசியம் மேல இருந்தார் செப்பு கீழே இருந்தார் ஆக என்ன சேர்ந்தது எங்களுக்கு என்ன இவற்றை எங்களுக்கு தாக்கம் ஒரு சமன்ல உருவாகிறது எங்களுக்கு 2 electron எங்களுக்கு என்ன பிளஸ் அளவு அதாவது இங்க 2 electron பிளஸும் எங்களுக்கு அதாவது மைனஸும் பிளஸும் உருவாகிறார் இங்கேயும் ஒரு மைனஸும் பிளஸ் உருவாகினால் இந்த ரெண்டு உருவாகினால் என்ன நடக்கும் இவரையும் பார்க்க இவருக்குரிய ஏற்ற வித்தியாசம் அல்லது ஏற்ற பிரிப்பு மிக மிக கூட அப்ப ஏற்ற பிரிப்பு மிக மிக கூடுதலாக இருந்ததால இவற்றை அழுத்த வேறுபாடு கூட இவரில் இருக்கிற எங்களுக்கு அழுத்த வேறுபாடை இவரோட ஒப்புளைக்குல புறக்கணிக்கிறோம். அப்ப புறக்கணிக்கிறதால இவருக்குரியதை நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு என்ன இடப்பக்கம் இவர் இடப்பக்கம் சார்வதையும் பார்க்க இந்த மெக்னீசியம் இடப்பக்கம் சார்ற இதன் தான் அதாவது அதர பக்கம் தான் மிக கூடுதலாக இருக்கு. அதனாலதான் என்ன செய்யும் இவற்ற கோல்களுக்கு என்ன அழுத்த வேறுபாடு மைனஸ் சார்பாக வந்திருக்கு. ஹைட்ரஜனுக்கு மேல வந்தாக்கள் எல்லாம் 2 electron அடர்த்தி மிக மிக கூடியது ஆகவே மைனஸ் ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிறார்கள் மைனஸ் தொடர் ஹைட்ரஜனை கீழே இருக்கிறார்கள் அதான் கீழே கூட்டுறோம் பாருங்க C2+ சப்போஸ் வெளியில மாதிரி 10 electron செப்பு சொல்லிட்டு இது ஒரு தனி மின்வாயாக கழிச்சிருக்கிறேன் திரும்பவும் அப்ப எங்களுக்கு இவரோட ஒப்புடைக்கல இவருக்குரியது பிரமாணம் பாத்துட்டீங்கன்னு செய்யும் இவரையும் பார்க்க இவற்றை 2 electron அடர்த்தி வந்த எங்களுக்கு என்ன குறைய இவரோட எங்களுக்கு இது முதலாவது சமன்ல இது இரண்டாவது சமன்ல எடுத்தோம்டா முதலாவது சமநிலை உருவாகின அளவுதான் எங்களுக்கு என்ன 2 electron அளவுதான் எங்களுக்கு கூட அதாவது இவற்ற பக்கம் இவரையும் பார்க்க இந்த இடப்பக்கம் சார்ந்திருக்கிறது ஹைட்ரஜன் சார்பானதுதான் கூட செப்பையும் பார்க்க அதன் காரணமாக தான் என்ன செஞ்சுட்டு இங்க எங்களுக்கு உருவாகினது அதாவது எங்களுக்கு இங்கு உருவாகின அளவு
இவரையும் பார்க்க எங்களுக்கு எங்களுக்கு கூடுதலா இருந்ததால இவற்ற பெருமானம் எங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு பெருமானம் சும்மா சொல்லுவோம்டா தசம் 8 வோல்டேஜ். சும்மா சொல்றோம் உதாரணத்துக்காக. பிளஸ் ஹைட்ரஜனோட ஒப்பிட்டிருக்கேன், ஹைட்ரஜனோட ஒப்பிட்டிருக்கேன் ரெண்டுக்கும். ஹைட்ரஜனோட ஒப்பிடைக்கல இவருக்கு கூட எங்களுக்கு, அதாவது இவருக்குரிய பிளஸ்ல காட்டுவார், இவர் மைனஸ்ல காட்டுவார். ஹைட்ரஜனை கூடன்றதாலதான் இஞ்ச எங்களுக்கு பிளஸ்ல வந்திருக்கார். மெக்னீசியத்து கூடன்றதால என்ன செய்யற, மெக்னீசியத்துக்கு மைனஸ்ல வந்திருக்கிறார். தான் எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மைனஸ் 10.37 வோல்டேஜ். உப்ப சரியா ரைட். உப்ப எங்களுக்கு என்ன இந்த தொடுத்துட்டோம். இனிதான் மிக முக்கியமானது, கலத்தை எங்களுக்கு என்ன தொடுத்தால் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு என்ன வோல்ட் மானி காட்டும் வாசிப்பு. இந்த வோல்ட் மானி காட்டும் வாசிப்பு எங்களுக்கு என்ன தீர்மானிக்க போது, நான் சொன்ன மாதிரி இந்த அயன்களுக்கு, இந்த அயன்களுக்கு தீர்மானிக்கணும்டா எங்களுக்கு என்ன பார்த்துட்டு எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்திலயும் கேள்வி எப்படி வந்து கொண்டிருக்கும். தாக்கம் எழுதுங்க, அரைக்கலத்தாக்கம் எழுதுங்க, முழுக்கலத்தாக்கம் எழுதுங்க, மின் இயக்க விசய கணிங்க, அப்படியே போய்கொண்டிருக்கு. நிகர கலத்தாக்கம், ஐஇபிஎஸ்சி குறியீடு அப்படியே போகும். அதுதான் அப்படியே இப்ப பார்க்க போறோம் லைனா ஒவ்வொன்றாக. இப்ப எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன வேணும், ஒரு மின்னியக்க விசை வேணும். என்ன இதுக்குரிய மின்னியக்க விசை, அதுங்களுக்கு தெரியும் என்ன. ஒரு எங்களுக்கு இந்த கலம் எங்களுக்கு ஓடிக்கொண்டே இருப்பார், இந்த இலக்கிற எங்களுக்கு ஓடிக்கொண்டு இருப்பார், வோல்ட் மானி அங்கே மிஞ்சம் வாசிப்பு காட்டி கொண்டிருப்பார். ஒரு நிலையில இந்த வோல்ட் மானியன் செய்யும் அப்படியே மாறா நிலைக்கு வந்துருவார். இந்த அப்படியே நிப்ப மாற நிலைக்கு வர்ற டைம்ல இவர்ல என்ன, அதாவது மின்னோட்டம் அதுக்கு பிறகு ஏன் வோல்ட் மானி காட்டாம வாசிப்பு காட்டாம இருக்கின்ற அங்கால மின்னோட்டம் ஓட இல்லை ஓடல அப்படின்னு. அப்ப மின்னோட்டம் ஓடாத டைம்ல இந்த கலத்தின் முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு இதுல மின்னியக்க விசை எனப்படும். அதாவது மின்னோட்டம் பெறப்படாத போது அல்ல மின்னோட்டம் ஓடாத போது கலத்தின் முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு கலத்தின் மின்னியக்க விசை என அழைக்கப்படும். அதன் காரணமாக இந்த கலத்துல மெக்னீசியத்துல மின்னியக்க விசை என்ன செய்ய, 2.3 எழுதான். ஏன் இவர் மின்னோட்டம் ஓடாத டைம்ல அப்படி மாறாம இருப்பார், 0.23. செப்புக்கு திரும்ப எடுத்தோம்டா இவருக்கு 0, எங்களுக்கு என்ன தசம் 8 வோல்டேஜ். செப்ப மின்னோட்டம் ஓட இல்ல, அது காற்ற வாசிப்பு என்ன தசம் 8 வோல்டேஜ். இப்ப எங்களுக்கு என்ன கலத்துல மின் இயக்க விசை, சரி இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன ஒட்சியேற்றல் தாக்கம் தாழ்த்தல் தாக்கம் என்னத்தை தீர்மானிக்கிறது. கலத்துல எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு என்ன மின்னியக்க விசையை வச்சு அழுத்த அல்லது மின்வாய் அழுத்தம் தாழ்த்தல் இறக்க மின்வாய் அழுத்தத்தை கொண்டு உருவாகிறது தான் எங்களுக்கு என்ன ஒரு கால ஒரு கலத்திர தாக்கம். பாருங்க பச்சைவுமே எங்களுக்கு என்ன -2.37 இவருக்கு 0 அல்லது இவருக்கு எங்களுக்கு 0.8 வோல்டேஜ் என்று சொன்னோம்டா இப்படி நாங்க துணிறது. சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன இதுல பெருமானமே நீங்க எல்லாம் பாடமாக்க தேவையில்லை. -2.3 மேக்னீசியம் எல்லாமே தருவாங்க உங்களுக்கு, பெருமானம் தருவாங்க, பெருமானம் வச்சுக்கொண்டுதான் தருவடும் எங்களுக்கு. ஆனா இவர் எங்க இருக்காரு, எச்சுக்கு கீழே இருக்கிறாரு, அது ஒரு அளவு சும்மா மேலோட்டமா தெரிஞ்சாகணும். ரைட். இப்ப எங்களுக்கு என்ன இதை இணைக்கப்புறம் தொடக்கப்புறம் இவ்வாறாக நான் இதையும் பார்க்க இதை இணைக்கிறதையும் பார்க்க என்ன செய்யறேன்டா, இந்த மெக்னீசியத்தை கொண்டே செப்புக்கு தான் அடிக்கடி கேள்வி வாரு. மெக்னீசியத்தையும் செப்பையும் கொண்டு போய் அதை இப்ப எங்களுக்கு இணைச்சு விடுறோம் பாருங்க, இணைச்சு போட்டு என்ன நடக்கும் பார்ப்போம். இதையும் பார்த்துருவோம் முதலாவது. அப்ப இவருக்கு பாருங்க மெக்னீசியம் நடக்க போது நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன இவருக்குரிய தாக்கம், முதலாவது விஷயம் எங்களுக்கு மெக்னீசியம் சாலிட் பாருங்க ஒரு குரோத் இங்க பாருங்க ஒரு நிலைக்குத்து கோடு, நிலைக்குத்து கோடு காட்டுது என்னது எங்களுக்கு என்ன இந்த ட்ரெண்டு வேறையும் பிரிக்கிறது இங்க பாருங்க. அக்வஸ் ஒரு பொழுது முழுதுக்கு மிக முக்கியம் 1 mol·3 நிலைக்குத்து காட்டுறது இந்த சொலிடையும் அக்வஸையும் பிரிக்கிற கோடு, அவத்தைகளை வேறு பிரிக்கிற கோடு தான் இந்த நிலைக்குத்து கோடு. திரும்ப இங்க பாருங்க இவர அடுத்தவர் எழுதணும் எதுக்குள்ளால போறாரு, எதுக்குள்ளால இப்போ ரெண்டா எங்களுக்கு என்ன ஒரு உப்பு பாலம் போட்டிருக்கிறோம் பாருங்க, ஒரு உப்பு பாலம், உப்பு பாலத்துக்கு 2 நிலைக்குத்து கோடு, 2 நிலைக்குத்து கோடு போட்டோம்டா எங்களுக்கு என்ன இவர இந்த இவர தொடுக்கிறதுக்கு உப்பு பாலம் போட்டிருக்கோம். சில வேலைகள் இந்த உப்பு பாலத்துக்கு நான் அதுக்கு எங்களுக்கு அதாவது 2 கோடு போட மாட்டோம், அங்க சில வேலை என்ன செய்யும் 1 கோடு போடுவோம் டொட்டோட் இப்படித்தான் காட்டும். இது என்னத்த காரணம், நுண்டுளை மின்சவ்வு அல்லது ஒரு பிரிமென்றாகட்டு மின்சவ்வு என்று சொன்னால் டொட்டோட் லைன்ஸ். உப்பு பாலமெண்ட் இப்படி நீங்க ஜாயின் பண்ணல டபுள் இது. சில வேலை என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன கரைசல் ரெண்டையும் தொடுக்க மாட்டாங்க, அங்க நுண்டுளை மின்சவம் இருக்காது, இதுவும் இருக்காது, திரவ சந்தி இல்லாத கலமன்னு சொல்லுவோம். அந்த டைம்ல எங்களுக்கு என்ன உப்பு பாலத்துக்குரியதோ அல்ல இதையோ நாங்கள் பிரதியிட முடியாது, அது நல்ல கிளியராக இருக்கணும். உப்பு எங்களுக்கு என்ன இவரை நாங்க இணைக்கிறோம், இந்த இணைச்சாச்சு போட்டாச்சு இவருக்குரிய புடைக்குள்ள எங்களுக்கு இது என்ன Mg Mg2+ ஒட்சியேற்றப்பட்டிருக்கிறார். அவை மற்றவர் என்ன செய்யணும் எங்களுக்கு என்ன தாழ்த்தப்படணும். அப்ப தாழ்த்தப்படணும் எங்களுக்கு பாருங்க என்ன இருக்கு, நான் சொன்ன மாதிரி
எச் பிளஸ் பூஜ்ஜியத்துல இருந்து எச் டூக்கு போறார். ஆக நாங்க என்ன போடுவோம் உங்களுக்கு என்ன இதுல எச் பிளஸ் அக்வஸ் பாருங்க எழுதுறேன். திரும்பவும் இங்க பாருங்க ஒரு அக்வஸ் ஒரு பிராக்கெட் கமா ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ க்ளோஸ். திரும்பவும் கரைசல் கோல் என்ன இருக்கார் எச் டூ பிளாட்டினம் சாலிட்ல இருக்கிற. அப்ப எழுதிய கிளைங்களுக்கு ஒரு ஆள் எச் டூ கேஸ் போட்டால் இங்க நிறுவனர் பிளாட்டினம் சாலிட் காட்டும். இப்ப நாலு சரியா பாத்துருங்க என்ன ஒட்சிடப்பட்டார் இவர் பிளஸ் ஒன்ல இருக்கார் பூச்சிக்கு போயிட்டார் தாழ்த்தப்பட்டார். சரி ஒரு ஆள் இப்படி எழுதலாம் இந்த இவர இப்படித்தான் நான் எழுதணும் இல்லை ஒரு பிளாட்டினம் சாலிட் எச் டூ கேஸ் எச் பிளஸ் எழுதலாம். அதாவது இவர் இவர் வந்து என்ன ஒரு சாலிட் இவர் அக்வஸ் நிலைக்குத்து கூடு திரும்பவும் என்ன இருக்கிறோம் எங்களுக்கு என்ன வேறுபாட்டை காட்டியிருக்கிறோம். இப்படி எழுதலாம் சில பேர் இப்படி எழுதாமல் இப்படி எழுதுவாங்க பாருங்க பிளாட்டினம் சாலிட் ஸ்ட்ரோக் எச் டூ கேஸ் ஸ்ட்ரோக் எச் பிளஸ் அக்வஸ் இப்படி எழுதுவாங்க எல்லாம் சரி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று முதலாவது எழுதைக்கில இவற்ற ஒற்றியேற்றம் என்றதை எங்களுக்கு இதுல காட்டிக்கொள்ளணும். இவரில் எழுதைக்கில எங்களுக்கு என்ன தாழ்த்தல் என்றதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கலாம். இப்ப இதுல எம்ஜி எம்ஜி டூ பிளஸ் சில சொப்பன்னா சி டூ பிளஸ் சி ஒன் எழுதாமல் சி சி டூ பிளஸ் சரி எல்லாத்தையும் இதுக்குரியது எங்களுக்கு என்ன இந்த இருக்கு ரெண்டு எங்களுக்கு என்ன இவருக்குரியதோ இணைச்சிட்டோம். இதுக்கு பெயர் அதாவது நான் சொன்ன மாதிரி கரைசல் கோல் கரைசல் உப்பு பாலம் கரைசல் எங்களுக்கு வாய் இப்படி இருக்கிறதுக்கு பெயர் ஐயுபிஎஸ்சி நியம குறியீடு. ஐயுபிஎஸ்சி நியம குறியீடுன்னு சொல்லுவோம். இப்படித்தான் எழுதியாகணும். இதுல அக்வஸுக்கு பக்கத்துல ஒரு கம்மா போடாட்டினோமா போட மாட்டோம் ஒரு புள்ளியும் இல்லை. அதே போல எச் பிளஸ் எச் டூ கேஸ் போடாம விட்டோம்ன்ற இதுல மற்ற எல்லாம் போட்டாலும் நோமா. ஐயுபிஎஸ்சி என்றது என்ன எங்களுக்கு நியமமாக வகை குறிக்கப்பட்டது. இப்ப எங்களுக்கு என்ன இவருக்குரியது எழுதிட்டோம். இனி என்ன நடக்க போகுது எங்களுக்கு என்ன ஐயுபிஎஸ்சி குறியீடு எழுதினதன் பாடு இவரை வச்சு கூட நாங்க என்ன செய்வோம் இந்த கலத்துல எங்களுக்கு என்ன செய்வோம் தனித்தனியாக ஒவ்வொன்றாக எழுத போறோம்.